ஆன்மீகத்தால் தாந்திரீக பிராயஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது. அதாவது சார் நான் தொழில் ஸ்தாபனங்கள்ல விக்ரம் வச்சிருக்கோம், வீட்டில் ஷோகேஸ்ல நிறைய விக்ரம் வச்சிருக்கோம், வச்சிருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக வச்சிருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் எதுவுமே பிராண பிரதிஷ்டை பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டேல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சக்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விக்கிரகங்கள் நிறையா ரொம்ப பெரிய அளவுக்கு வைத்து கொள்றத தவிர்த்துக்கிறது தான் நல்லதுன்றது தான் பிரதானமாக இருக்கும். சரி, என்னென்ன மங்கள பொருட்கள்லாம் நம்ம வச்சா இன்னும் தொழில் ஸ்தாபனங்களில் வெற்றியாகும்? நிறையா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விளக்குகள் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். சார், ஒரு பெரிய ஆஃபீஸு, ஒரு கார்பரேட் ஆஃபீஸ், அங்கே போய் சொல்கிறீங்களே, தப்பே கிடையாது. அதாவது கார்பரேட் ஆஃபீஸில் சுவாமி வைக்கப்படாதுன்னு இருக்கான்னு அப்படிலாம் கிடையாது. அதாவது பெரிய விளக்கு வைக்கிறது, அது வந்து அகண்டா விளக்குன்னு சொல்லுவாள். பார்த்துட்டுன்னா இந்த கேரளாவிலலாம் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும், குருவாயூர்லாம் கிடைக்கும். அகண்டா தீபம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டுன்னா ஒரு பெரிய சுட்டி, அந்த சுட்டியில் நல்ல தண்ணி நிரப்பி அந்த தண்ணியில் புஷ்பங்கள் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஆஃபீஸில் பார்த்துட்டுலாம் முடிந்த அளவுக்கு சங்கு பிரதிஷ்டை பண்ணுறது, அதாவது அந்த வாசல்கிட்ட சங்கு பிரதிஷ்டை பண்ணுறது, அதனுடைய நுனி வந்து வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து பிரதிஷ்டை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உள்ளே போகும்போதே பார்த்துட்டேன்னா மகாலட்சுமியினுடைய படம் வச்சுக்கிறது இன்னும் செல்வத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே லக்ஷ்மி அம்பாளுடைய படம் வைக்கும்போது கை கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கணும். அதே மாதிரி நான் சின்ன ஒரு கடை தான் வச்சுட்டுருக்கேன், நான் திறக்கும் போது என்ன சொல்லணும், அதே மாதிரி பூட்டும்போது என்ன மந்திரம் சொல்லணும், அதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு கடை திறக்கும் போது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமானுடைய மந்திரம் சொல்லணும், ஓம் கம் கணபத்தை ஏனமா, ஓம் கம் கணபத்தை ஏனமா, அப்புறம் மகாலட்சுமியினுடைய மந்திரம் சொல்லணும். இது நான் நிறையா பேருக்கு சொல்லி நிறையா பயனாக இருக்குது. அவர் காலையில் போகும்போது சட்டரை திறக்கும்போது விநாயகர் பெருமானை வேண்டின்ட்டு அதுக்கப்புறம் திறக்கிற வழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேல்னா அந்த சாவியை கொண்டு போய் கோயிலில் வச்சுன்னு வந்து தான் திறப்பார். அவருக்கு ரொம்ப நல்ல வியாபாரங்கள் இப்போ நடக்கிறது, முந்தி மாதிரி இல்லை சார், எனக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அதே மாதிரி காலையில் திறந்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய க்ளீனிங் ரொம்ப சுத்தமாக பண்ணணும், சுவாமி படங்களுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஸ்தாபனங்கள், அதாவது தொழில் ஸ்தாபனங்களில் இருக்கக்கூடிய படங்களுக்கு அழகாக மல்லி புஷ்பமாக போடுறது, தினம் விளக்கேற்றுறது, கிழக்கு அல்ல வடக்கை பார்த்து விளக்கேற்றுறது, அது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை சாம்பிராணி முழுசாக போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர், சில நபர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துட்டுருப்பான். அந்த எலுமிச்சம்பழம் என்ன பண்ணுறது சார், அறுத்து அழகாக அழகாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் குங்குமத்தை தடவி வாசலில் வைக்கிறது விசேஷமான பழங்களை கொடுக்கும். அதேமாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கள் வச்சுக்கணும், அது தேங்காயில் எடுக்கிற வழக்கங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பழங்களை கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சாயந்தர வேலைகளில் நம்ம முகம் கை கால்லாம் கழுவி அதே ஆஃபீஸில் விளக்கு ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில், அதாவது மரத்திலிருந்து விழுந்த தானாக விழுந்த தேங்காய் இருந்ததுன்னா அதை எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி அழகாக கட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம். திருவோண நட்சத்திரம் வியாபாரஸ்தலங்களுக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம்னு சொல்லுவாள். அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மட்டை தேங்காய் இருக்குல்லையே, அந்த மட்டை தேங்காய் வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி சந்தன குங்குமம் வச்சு அழகாக ஆஃபீஸில் வைக்கிறது ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு பார்த்துட்டேன்னா நம்ம ஆஃபீஸ் இருந்ததுன்னா அங்கே கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக, வியாபார சித்திக்காக லக்ஷ்மி ஹோமம் பண்ணலாம், குபேர ஹோமம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எப்போ தொழில் ஆரம்பிக்கும் பொழுதோ, அதாவது காலையில் போனோடனே எல்லாமே சுத்தமாக வச்சுருப்பேன், உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல ராஜராஜேஸ்வரி அம்பாவை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் ராஜராஜேஸ்வரியே நமஹ, ராஜராஜேஸ்வரியே நமஹ. நீங்கள் உத்தியோகத்தில் சப்போஸ் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, ஒரு 16 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பித்து பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னர் சாண்டிங் சொல்லுவாள், இது நான் நிறையா பண்ணுறது உண்டு. உள்ள மனசுக்குள்ளே நிறையா சாண்ட் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரத்துக்குண்டான ஏதாவது இருந்தால் கூட அது இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு கெட்ட விஷயங்களை சொல்லலாம். உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோனில் ரிங் டோன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்க, முந்தியெல்லாம் இல்லை இப்போ இருக்குது, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஒருத்தர் கோபமாக பேசும்போது உதாரணத்துக்கு ஹரிவராசனம்ங்கிற ஐயப்ப சுவாமியோட பாட்டு பாடினாலோ இல்லைன்னா பார்த்துட்டுனா சினிமா பாட்டிலே வச்சுக்கலாம், அம்மா என்று அழைக்காத உயிர்லேங்கிற பாட்டு வரும்போது அதை கேட்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஒரு நிதானம் நம்மளுக்குள்ளே பிறக்குது இல்லையா. எவ்வளோ கோபமாக பேச வந்தாலும் ஒரு நிதானம் நம்மளுக்குள்ளே இருக்கா இல்லையா. அதேமாதிரி கந்தசஷ்டி கேட்கும்போது இருந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம எப்பவுமே நம்மளுக்குள்ள மந்திரங்களை சாண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் நம்மளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மணி,
நம்மளோட தொழில் ஸ்தாபனங்களில் சின்ன சின்ன மணிகள்னு சொல்லுவாள். அதாவது இந்த சப்தம் போடக்கூடிய மணிகள் வச்சுருந்தோம்னா இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மூங்கல் குச்சியில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு கொஞ்சம் ராசியாக மாறுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகன் கரோகரா. நன்றி.